நமது மானாமதுரை தொகுதி இளையான்குடியை சேர்ந்த அறுவை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மானாமதுரை தொகுதியில இப்பொழுது தேர்தல் வர அவசரம் என்ன? நமது மாரியப்பன் கண்ணாடி சிங்க கூட்டி போல் இங்கே சுற்றி வரும் பொழுது எதற்காக தேர்தல்? தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துரோகி பன்னீர்செல்வம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க பார்த்த பொழுது, ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்த போது எதிர்த்து நமது கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு வாக்களித்தார் இந்த பழனிசாமிக்கு. இந்த துரோகிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு மோடியின் காலை பிடித்துக் கொண்டு தங்களை பதவியை காப்பாற்றிக் கொள்ள மடியிலே கனம் இருப்பதால் மோடிக்கு பயந்து கொண்டு மோடியின் அடிமைகளாக மாறியவர்கள் நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். கெடுவான் கேடு நினைப்பார், முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் என்பது போல இன்றைக்கு துரோகிகள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடியும் அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த பழனிசாமி அணியும் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். பணம் நழுவி பாலிலே விழுவது போல அவர்கள் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டணி தெரியும், மதசார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அவர் எப்பயுமே அவங்க அப்பா காலத்துல இருந்து நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் சொல்லி கர கர கரன்னு கடலை வறுக்கிற மாதிரி தட்டில போட்டுட்டாங்க, தட்டிட்டு வருப்பாங்க பாருங்க, இத மாதிரி பேசி ஏமாத்துறாங்க. இப்ப மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. நீங்க 98 அத்வானி வந்த கூட்டத்துல பாம்பு வெடிச்சப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் கைதானப்ப அப்ப கருணாநிதி ஆட்சி, அங்க பிஜேபி ஆட்சி வந்துட்டு அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் பயந்துகிட்டு இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தேவையில்லாம சம்பந்தப்படாதவங்க எல்லாம் பிடிச்சி 20 வருஷமா இன்னைக்கு ஜெயில கிடக்காங்க. கேட்டா இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் யார ஏமாத்திருக்கீங்க? அதனாலதான் ஆர்கே நகர்ல அங்க வாழ்ற சிறுபான்மை மக்கள் அடிச்ச அடித்தா டெபாசிட்டே காலி. அதுக்கு நன்றி விசுவாசமா தான் எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். தௌகி சபா தலைவர்கள் நமக்காக அங்கே நாம் இருந்த பொழுது பெரியவர் பாக்கறவர்களும் அவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நமக்காக வாக்கு சேகரித்தார்கள். உங்களுக்கு நிஜமா சொல்றேன், அங்கெல்லாம் 3-4 ஓட்டு தான் திமுகவுக்கு. அதுக்கு முன்னாடி அம்மாவை எழுத்து நின்னப்ப 59,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நான் நின்னப்ப சுயேச்சை புது சின்னம் குக்கர். அப்ப டெபாசிட் போனிச்சு, எங்க போனிச்சு ஹோட்டல்லாம்? யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்ல கடத்திட்டு போயிட்டாங்களா? காரணம் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் இப்ப வந்து மக்களை ஏமாத்துறேன்னு காங்கிரஸ் பிரதமர் ஆக்குறாங்க. ராகுல் காந்திய அவரே சொல்லல பிரதமர்னு, காங்கிரஸ் கட்சியே சொல்லல. ஆனா இங்க ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி தான் பிரதமர். யாரு யார ஏமாத்துறீங்க? கூட்டணியில இருக்காங்களே, கம்யூனிஸ்டே ஏத்துக்க மாட்டாங்க. கேரளாவில போய் ராகுல் காந்தி நின்னாருன்னா வயநாட்டுல பாவம், அவரை ஏத்து வேட்பாளரை போட்டு தோக்கடிக்க விட மாட்டேன்னு பினராயி விஜயன் அங்க முண்டா தட்டி நிக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணியா இருந்தாலும் காங்கிரஸோட கூட்டணி இல்லைனாலும் அங்க திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி தொகுதியில வேட்பாளர் போடல. காரணம் அவங்க உண்மையான மதச்சார்பற்றவர்கள். இவர்கள் ஊரை ஏமாற்றுபவர்கள். நம்மிடம் ஜாதி மதத்தை சொல்லி பிரிவினைவாதத்தை உருவாக்குபவர்கள் பிஜேபி மாத்திரம் அல்ல, திமுகவும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப இதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து நாங்க இந்த கலையின் எதிரே இல்லைன்னு எதுக்கு சொல்லணும்?
யாரு கேட்டா? இப்ப நான் இந்து, நான் இந்துவா இருக்கிறதுனால என் சாமி எது வேணாலும் பேசலாமா? இப்ப நீங்க இஸ்லாமியர்னா நீங்க உங்க சாமியை பத்தி எது வேணாலும் பேசிட முடியுமா? பேசலாமா? உங்க அவங்க வேணா உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. பட் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உண்மையான இந்துவாக இருந்தாலும் சரி, உண்மையான இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இன்னொரு மதத்தையும் அவர்கள் மத நம்பிக்கைகளையும் அவர்களது வழிபாடுவே யாரும் வந்து அவங்கள நிச்சயம் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்க நம்பிக்கை, அவங்க பிறந்திருக்கப்ப நான் இந்துவா பிறந்திருக்கேன், இவர் இஸ்லாமியராக பிறந்திருக்காருன்னா அது யாரு தப்பு? தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிஜேபி இங்க ஏதோ வேட்பாளர் வேறைய ஒருத்தர் அவர் நாக்கில் பெட்ரோல் வச்சிருக்காரு. அவர் இந்த ஜாதி மதம் இதை பத்தி யாரு பேசினாலும் தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேர்தலில் உங்களுக்கு நீங்க யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிங்க. நாட்டின் நலனை மனசுல வச்சு எந்த திமுக யாருக்கும் ஒண்ணு காவலர் எல்லாம் கிடையாது. போய் எப்படியாச்சும் ஓட்டை வாங்கிட்டு டெல்லியில போய் மந்திரி ஆகணும். 5 வருஷம் இங்க சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆகி 5 வருஷம் மந்திரியா இருந்து சுவையை கண்டம், சுவை கண்ட பூனை மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வேலை தமிழ்நாட்டிலயும் 7 வருஷமா 8 வருஷமா ஆட்சியில பொறுப்புல இல்லை. அதனாலதான் பிரியாணி கடையை உடைக்கிறாங்க, பியூட்டி பார்லரை உடைக்கிறாங்க, வெறி பிடிச்சி போயிருக்காங்க, பதவி வெறி. அதுக்காக தான் எதை வேணாலும் பேசுறாங்க. நீங்க இந்த ஊடகங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு இல்லைப்பா திமுக தூக்கி பிடிக்கிறாங்க. திமுக எங்க இருக்குங்க? தூத்துக்குடிக்கு போயிருந்த நேரத்து திமுகவே காணுங்கிறாங்க. அந்த அக்கா கனிமொழி வந்து வெங்கடாஜபதியை பேசுது, அவங்க அம்மா திருச்செந்தூர் கோயில போய் உழுந்து சாமி கும்பிடுறாங்க. நாங்கள் இந்துக்கள் எதிரில எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் சாமி, அதான் தெரியும். அவங்க அப்பாவே பட்டையை போட்டு வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாரு, வெளியில அழைச்சிட்டு வந்து அந்த கிருஷ்ண கோயில கும்பிட்டு போவாரு. கேட்டா நாங்க இஸ்லாமியர்களில் பாதுகாவலர் இருக்கட்டும், பாதுகாவலர் தான் இன்னொரு இந்து மதத்தை எதிர்க்கணும்னு அவசியம் இருக்கா? இவர் இப்படி பேசுறாருல, இவங்க கூட்டணியில் இருக்காரு ஐயா வீரமணி, அவர் என்ன கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு? இதெல்லாம் பொய். நான் வந்து உங்களை நண்பர் மாதிரி பேச வேண்டியது, இவரை விட்டு திட்ட சொல்ல வேண்டியது என்ன இது? இந்த மாதிரி இதுக்கு பேர் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் பித்தலாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பித்தலாட்ட கூட்டணியும் இந்த துரோக கூட்டணியும் நீங்க முடிவுக்கு கொண்டு வர இந்த முறை சிந்தித்து வாக்களியுங்கள். அதுவும் கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்தவர் இவர். நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம். இவருக்கு பல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கோம். மணல் எடுக்கிறது இல்லைங்களா, மண் ஓட்டிக்காம்பாங்க. மாசம் 1 கோடி இவருக்கு வருமானம் வந்திருக்கும். மண் மாசம் 1 கோடி மிச்சம் நிச்சயம் வருமானம் வரும். ஆனா கட்சிக்காக இந்த இளைஞர் தனது பதவியே தியாகம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் நம்ம கட்சியில் அவரை புரட்சி தலைவி அம்மா பேரவையில் உள்ள செயலாளராக அறிவிச்சிருக்கோம். அந்த தியாகியே இவர் தான் தியாகி. கட்சிக்கா அந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கட்சியை காமாத்துறதுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. இவரை நீங்க மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேவைன்றது நமது மானாமதுரை தொகுதி மக்களின் கடமை. உங்கள் மண்ணின் மைந்தனுக்கு உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட அம்மாவின் வேட்பாளராக வெற்றி பெற்ற நமது மாரியப்பன் கன்னடியை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதியின் தேவைகளை குறிப்பா நமது வைகை ஆற்று பகுதியில் விறகுனூர் முதல் மானாமதுரை வரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மண்டலமாக அறிவிக்கப்படும், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மானாமதுரை மகளிர் கல்லூரி அமைக்கும் பணி விரைவுபடுத்தப்படும், இளையான்குடி காவிரி கூட்டு குடிநீர் வழங்கப்படாத பகுதிகளுக்கு அத்திட்டம் செயல்படுத்தப்படும், இளையான்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும், மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் முதல் கன்னார் தெரு வரை இணைக்கும் வகையில் பாலம் அமைக்கப்படும், மானாமதுரை போக்குவரத்து பணிமனை புதிய இடத்தில் நவீன முறையில் அமைக்கப்படும். நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டீர்கள். 5000-10000 நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள். ஆர்கே நகரிலே வீடு வீடாக சென்று விலை பேசிய போது கூட இவர்களை புறந்தள்ளி விட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்காக என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் இருக்கிறது. அதனால்தான் திமுக இன்றைக்கு சரி செய்கின்ற விதமாக பல ஊடகங்களை தங்கள் கையில வைத்து கொண்டு ஏதோ அவர்கள் வெற்றி பெறுவது போலவும் நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியில் சொல்றாங்க, நம்ம வந்து நோட்டாவோட கீழே இருக்குமா? ஆர்கே நகர்ல யார் நோட்டாவுக்கு கீழே கீழே போனா? இவர்கள் முகத்திரையெல்லாம் நீங்கள் கிழித்தெறிய வேண்டும். இவர்களுக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் என்கிற பெயரிலே மக்களை ஏமாற்றுவர்களுக்கு
நீங்கள் சரியான பதிலடி இந்த தேர்தலிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமை சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கை தொகுதியின் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தேர்போகி பாண்டே அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் பரிசு பெற்ற சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்களை பாருங்கள். ஒரு வேட்பாளர் அவரை பற்றி சொல்லவே வேணாம், வாயை திறந்தாலே விஷம். அதாவது அவர் பேசினாலே மற்றவங்க பார்க்கிறவங்களுக்கு காந்தி இருந்தால் கூட அவருக்கும் கோபம் வரும். அவர் பாரதிய ஜனதாவோட வேட்பாளர், அது அண்ணா துரோக, அதாவது மோடியோட வேட்பாளர். இங்கே மோடி டாடின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓட்டு கேட்க வருவாங்க, டெபாசிட் காலி பண்ணணுவாங்கள. அதாவது நம்ம கட்சிக்கு இவ்வளோ பெரிய கட்சி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லைங்கிற அளவுக்கு அம்மாவுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஆதரிக்கிற இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுயேட்சையா. அதற்கு காரணம் இந்த மோடியும் அவருடைய கட்சிக்காரர்களும் தான். காரணம் நாம் அவர்களிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை, நாம் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களிடம் தான் சமரசம் செய்து கொள்வோமே தவிர, அவர்களிடம்தான் தலை வணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னொரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும், சீனா தானா. டெல்லியில பெரிய தலைவர், இங்க வந்து நின்னா இப்ப வந்து அது வேற 18 தொகுதி தேர்தல் பத்தி தான் கேக்குறாங்க. இங்க மானாமதுரையில வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி ஜெயிக்குங்கிறாரு. இதுல சிவகங்கையில கேட்டா தெரியலங்கிற பையன், தெரிய அவர் ஜெயிக்க முடியாது. 35 வருஷமா நாளா காலேஜ் படிக்கலது உங்க ஊர் எம்பி, அவரு மத்திய மந்திரிங்கிறாங்க, என்னவோங்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா ஒண்ணு இல்லை, இந்த வைகை அணை இருக்க நம்ம பெரியார் அணை, அதுதான் நம்ம 8 மாவட்டங்களுக்கு தண்ணீர், குடி தண்ணீர், விவசாயம். அதை கூட கேரளால காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறப்ப கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பேசி வாங்கி தர மாட்டாரு. இவர் பெரிய பொருளாதார நிபுணர் பத்தி தான் பேசுவாரு. நீங்க அவரோட பையன், அவரை விட பெரிய மேதை. இவங்க எல்லாம் இந்த தேர்தலில் இவங்க எல்லாம் இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கவங்கள சிவகங்கை தொகுதி மக்கள் நீங்கள் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த பரிசு பெட்டக சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நமது அருமை சகோதரர் தேர்போகி பாண்டியை மாபெரும் வாக்கில வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற போது இந்த சுயேட்சைகளின் அருமை என்ன என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏற்கனவே ஆர்கே நகர்ல சுயேட்சை சுயேட்சை கொடுத்த அடியில் டெபாசிட் போய் பல்லு கழட்டு போயிட்டு அவங்களுக்கு. இப்ப நம்ம 59 சுயேட்சைகளும் 40 சுயேட்சைகள் போட்டிடுறோம்ல, இந்தியாவின் பிரதமரை இந்த சுயேட்சைகள் தீர்மானித்தார்கள் என்ற அந்த வரலாற்று சாதனையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நமது சிவகங்கை தொகுதியில அருமை சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் மாபெரும் வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்களில் ஒருவராக இருந்து தொகுதியிலே தங்கி உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டுக்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்தில் அருமை சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்களுக்கும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களுக்கும் நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற
மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு. இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே.